ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நம்ம தல அஜித் சினிமாவில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா சினிமாவில் யாரோட உதவியும் இல்லாமல் தனியாக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் வந்து நடிக்கவே வந்திருப்பாங்க. தோல்வியிலிருந்து மீண்டும் வந்து நிறைய படங்களை வந்து நம்ம தல அஜித் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தல அஜித்துக்கு நிறைய ரசிகர்கள் சப்போர்ட்டும் இருக்குது. அந்த வகையில் நடிகர் பாலாஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஜித்தை பற்றி கடவுளை பார்த்து கும்பிடலாம், ஆனால் பேச முடியாது, நல்ல மனிதர்கள் தான் கடவுள், அந்த இடத்துல தான் அஜித் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி தன்னோட படத்துக்காண்டி அவங்கள தன்னை வருத்திக்கிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் மாற்றிக்கிட்டு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அஜித் ஏன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல, எந்த ஒரு நிகழ்ச்சியுமே கலந்துக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அஜித்துக்கு பிடிச்சிருந்தா அவங்க கண்டிப்பாக வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பாலாஜி வந்து தன்னோட கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.